வணக்கம் மக்களே, வெல்கம் டு மாதவி கார்த்திக் தமிழ் விளாக். இன்றைக்கு வந்து வீடியோவில் வந்து முருங்கைக்கீரை சாம்பார் தான் வந்து எப்படி வைக்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து சூப்பர் காம்பினேஷன் வாழைக்காய் வறுவல். இது ரெண்டும் வந்து சின்ன வயசுலேருந்தே என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம். அதே மாதிரியே என்னோடய பொண்ணுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இந்த முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு கொடுங்க, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும், வீடே வாசனையாக ஆகிற அளவு இந்த சாம்பார் வந்து அப்படி ஒரு டேஸ்டாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கிறதால குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டு, அயன் கண்டென்ட் பயங்கர, எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முருங்கைக்கீரையோட வந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு சத்துன்ட்டு. ஸோ கண்டிப்பாக கிராசரி போனீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் சுட சுட சாதம், வாழைக்காய் வறுவல், வடகம், நெய் போட்டு இந்த சாம்பாரை வந்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட ஃபீலிங் வந்து, ஹாப்பி ஃபீலிங் வந்து என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் கண்டிப்பாக இந்த காம்போ ட்ரை பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த கமகம வாசனையாக இருக்கிற முருங்கைக்கீரை சாம்பாரை எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்படி தாங்க கிடைக்கும் முருங்கைக்கீரை. ஸோ இந்தியாவில் இருக்கும் போதெல்லாம் இதோட அருமை வந்து தெரியல. எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய மரம் இருக்கும், சும்மாவே பிச்சு பிச்சு எல்லோரும் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் வந்து $3. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபீஸ் கிட்ட வந்து இந்த ஒரு பேக் வந்து முருங்கைக்கீரை கிடைக்கும். ஸோ இது நான் எப்பயும் வாங்கின உடனேவே அடுத்த நாளே எங்களுக்கு சாம்பார் தான், ஏன்னா எனக்கு இதை பார்த்த உடனே கையே ஓடாது. ஸோ அந்தளவு எனக்கு பிடிச்ச ரெசிபி இந்த சாம்பார் ரெசிபி. இப்போ நான் வந்து குக்கரில் வந்து 2 கையளவு சாம்பார் பருப்பு எடுத்திருக்கேன். அதில் வந்து தேவையான அளவு உங்களுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ஸோ எனக்கு வந்து சாம்பார் இது கொஞ்சம் நான் கட்டியாக வைப்பேன், திக்காக வைப்பேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா தண்ணியாக வேணும்னா அந்தளவு தண்ணி ஊற்றிக்குங்க பருப்பில். ஸோ இதில் வந்து மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் வந்து பெருங்காயத்தூள். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து குக்கரில் வந்து மூடி விட்டுட்டு ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் விட்டுருங்க. ஸோ கீரையை வந்து இப்போ நான் இது போல் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா பருப்புலாம் வந்து மசிஞ்சு, வெங்காயம், இந்த தக்காளி இதெல்லாம் மசிஞ்சு நல்லாயிருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை நல்லா ஒரு டைம் கரண்டியால் வந்து கிண்டி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர் போடுங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க தேவையான அளவு. இப்போ சாம்பார் பவுடர் போட்டு சும்மா லைட்டாக 1 கொதி வந்த உடனே இந்த கீரையை நல்லா வந்து தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் போட்டுருங்க. ஸோ இந்த பருப்போட அந்த கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவு உப்பும் பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் தாங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடணும். இதை வந்து நீங்கள் ஓப்பனில் கூட வேக வைக்கலாம். ஸோ இங்கே வர்ற கீரைலாம் எங்களுக்கு கொஞ்சம் முத்தினதாக தெரியும். நம்ம இந்தியாவில் இருக்கிற கீரை நீங்கள் கொழுந்து கீரை அப்படின்னா குக்கரில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஜஸ்ட்டு ஓப்பன்லேயே 1-5 நிமிஷம் கொதியிலே உங்களுக்கு கீரை இலை வந்து வெந்துடும். ஸோ இங்கே வந்து நான் விசில் வச்சால் மட்டும்தான் இந்த இலை வேகும். ஏன்னா ஏன் இதை சொல்லணும்னா முருங்கைக்கீரை நம்ம வேகாமல் குழந்தைங்களுக்கு கொடுத்தனா அது ரொம்ப வந்து ஸ்டொமக் அப்செட் ஆகிடும். ஸோ அதனால தான் சேஃபர் சைடு நான் வந்து 1 விசில் வச்சுருவேன். ஸோ இப்போ 1 விசில் வச்சதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டெப் வந்து தாளிக்க போகிறோம். உங்கள்கிட்ட மத்து மாதிரி இருந்துச்சுன்னா மத்தில் வந்து கடைஞ்சிக்குங்க. ஸோ எங்கள் அம்மாலாம் கீரை கடையிற சட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வச்சு கடைஞ்சி சாப்பிட்டோன்னா வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பட் இங்கே வந்து அந்த சட்டிலாம் வந்து கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு 1-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டுட்டு வடகம். ஸோ இதில் வந்து மெயினான விஷயம் என்னென்னா வடகம். இந்த வடகம் தாங்க அவ்வளோ ஒரு வாசனை கொடுக்கும். இந்த வடகத்தை வந்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு 2 பல்லு பூண்டு தட்டி போட்டுடணும், அவ்வளோதான். இது பண்ணிங்கன்னா அப்படியே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம் அதில் பண்ணுறது. ஸோ இது போல் வடகத்தை நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு பூண்டை தட்டிட்டு கருவேப்பிலை போட்டு அப்படியே எடுத்து கொட்டிடுங்க, அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் வந்து வாழைக்காய் வந்து தோல் சீவிட்டு இது போல் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. லாங் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் மாவு. ஸோ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. ஸோ இதை வந்து ஒரு சூடான தோசைக்கல்லில் வந்து இது போல் பரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டிங்கன்னா 2-3 மினிட்ஸில் வந்து வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி. ஸோ இப்போ வந்து ரொம்பவே வாசனையான கீரை சாம்பார் வந்து நான் வந்து இது சொன்னால் மட்டும் பார்த்தாது, நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் வந்து எப்படி இந்த ரெசிபி வந்துச்சுன்ட்டு. ஸோ இந்த காம்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வாழைக்காய் வறுவல் கீரை சாம்பார். அவ்வளோதான் மக்களே, இது என்னோட எங்கள் ஃபேமிலியோட ஃபேவரட். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.